அவங்க ஷெட்யூலுக்கு நடுவில் வந்து பண்ணுறாங்க. ஸோ தேங்க்யூ டு போத் ஆஃப் தெம். மெயினாக எதுக்கு வந்தோம்னா வந்து இந்த 24 ஹவர்ஸில் நாங்கள் பார்த்த விஷயம் எப்படின்னா வந்து அஸ்வினோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், புகழோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், தேஜு, அவந்திகா எல்லாரோட ஃபேன்ஸாக இருக்கட்டும், ஐ திங்க் அவங்களோட லவ் வந்து ஒரு மாதிரி அன்பிரசிடென்டாக இருக்குது. இது மாதிரி இப்படி ஒரு லவ் பார்த்ததே இல்லை. ஒரு சின்ன விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. விவேக் மோவினுக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க ப்ரோ. நான் பெரிய ஃபேன் ப்ரோ. ரொம்ப நன்றி. That is very sweet of you, Ashwin. ஒரு சின்ன விஷயம், அந்த ஆசையில இருக்கிற சின்ன சின்ன விஷயம் எல்லாமே நோட் பண்ணிருக்காங்க. ஒரு ஒரு லிரிக்கும் நோட்டீஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அது பத்தி எல்லாம் வந்து சொல்லும் போது வந்து டெஃபினட்டா வந்து இவ்வளவு நாள் நம்ம வந்து ஒரு ஒரு பிடிச்ச விஷயம் செய்யும் போது அதை மக்களுக்கு போய் சேரும் போது அவங்க அதை சின்ன சின்ன விஷயம் பார்த்து அதை வந்து கமெண்ட் பண்ணி அதை பத்தி நல்லதா சொல்லும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ நாங்கள் இன்னைக்கு மெயினா வந்ததோட ரீசனே உங்களுக்கு தேங்க்யூ அப்படின்னு சொல்றதுக்கு தான். ஐயா தேங்க்யூ. வந்து இந்த அளவு ஒரு அற்புதமான ஒரு பாடல்களை வந்து நீங்க மக்களுக்கு கொடுத்துருக்கீங்க. நிறைய பேர் ரசிச்சிருக்காங்க பயங்கரமா. எல்லாருமே இப்ப அந்த டிராவல் டைம் எல்லாம் அழகா அந்த ஹெட்செட் போட்டு கேட்டு போற அளவுக்கு ஒரு பாடல் சூப்பரா செமையா போட்டிருக்கீங்க. உங்க வாய்ஸு உங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாது. தேங்க்யூ புக. ரொம்ப ரொம்ப நன்றி. எங்களுக்கு என்னன்னா யாருக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து எண்ட் ஆஃப் த டே இட்ஸ் பீப்புள்ஸோட சப்போர்ட்டும் லவ் தான் இட் கீப்ஸ் தம் கோயிங். அண்ட் அது வந்து டெஃபினட்டா நம்ம இவ்வளோ நாள் உங்களோட உங்க ரெண்டு பேரோட ஜேர்னியில நீங்க பட்ட கஷ்டம் அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு கடவுள் வந்து அடிக்கிற ஒரு ஸ்பாட்லைட்டா தான் நாங்கள் ரெண்டு பேரும் பாக்குறோம். And and especially unga first padathile like we are very happy to be associated and ungaloda indha mari or film career oda start la vandu naanga or part a irukadhu engal bayangara bayangaramana or happy a irukku part a irukadha vida neenga part a kudutha vandu illa illa actually naanga da romba happy and lucky to be honest ena நான் வந்து பெருமையா சொல்லுவேன் என் ஃபர்ஸ்ட் ஃபிலிம்ல வந்துட்டு எல்லா சாங்குமே ஹிட்னு நான் சொல்லுவேன், டெஃபினட்டா சொல்லுவேன். பிகாஸ் ஐ ஹவ் ஹர்ட் ஒன்னும் மக்கள் கேட்கல, நான் எல்லா பாட்டும் கேட்டுட்டேன், பார்த்துட்டேன், பெர்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எப்போ நான் அதை ப்ரெசென்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து சும்மாலாம் சொல்ல, உண்மையிலேயே எல்லா பாட்டுக்கும் மக்கள் டெஃபினட்டா அவ்வளோ ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுப்பாங்க. நான் ஸ்ட்ராங்கா சொல்லுவேன், ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க ரெண்டு பேரும். அதுவும் ஆசை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஆசையா பாத்துட்டு இருக்கும்போது டக்குனு நீ தான் அப்படின்னு ஒண்ணு கொடுத்துருக்கீங்க. ஒன்னும் அதில் அதுக்கெல்லாம் எனக்கு எப்படி ஆக போறாங்கன்னு எனக்கு தெரியல. அது கொன்னுட்டீங்க அந்த பாட்டு நீதானடி, வேற மாதிரி ஏன்னா வேற ஒரு அதையும் தாண்டி அதுக்கப்புறம் புகழையும் என்னைய வச்சு ஒரு பாட்டு ஆட விட்டுட்டீங்க. இல்ல இல்ல வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க ஆஷ் ப்ரோ, இங்க கட் பண்ணிக்கலாம். இல்ல இல்ல அது திருப்பி வரோம் திருப்பி வரோம். உடைச்சிட்டாரு நான் என்ன உடைச்சிட்டாரு. என்னன்னா வந்து இப்ப டெஃபினட்டா இந்த ஒரே ஒரு பாட்டு அப்படின்னு இல்லாம இந்த ஃபுல் ஆல்பமுமே வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் அஸ்வின் புகழ் அண்ட் தேஜு அண்ட் அவந்திகா, பட் இது இந்த ஃபிலிம் க்ரூ எல்லாருக்கும் அண்ட் எஸ்பெஷலி என்ன சொல்ல போகிற அவாய்ட் பண்ணி காத்திருக்கிற எல்லாருக்குமே வந்து இந்த ஃபுல் ஆல்பமே பிடிக்கிற மாதிரி ஒரு ஆல்பம் கொடுக்கணுங்கிறது தான் எனக்கும்.